வெல்கம் டு தமிழ் வைரல் புல்லட்டின். இன்றைக்கி நம்ம சேனலில் என்ன நியூஸ் பற்றி பார்க்க போகிறோன்னா, நேற்று பிஜேபியோட மாநில பொதுச் செயலாளராக இருந்த KT.ராகவன் அவர்களுடைய ஆபாச வீடியோ ஒன்று வெளியாகி மிகவும் பரபரப்பை ஏற்படுத்தி இருந்துச்சு. இன்றைக்கி சோசியல் மீடியாவில் எந்த பக்கம் பார்த்தாலும் அவரோட வீடியோக்கள் சம்மந்தப்பட்ட செய்திகள் தான் வந்து இருக்கு. இந்த சமயத்தில் பிஜேபியோட முக்கிய பதவியில் இருந்த பொதுச் செயலாளர் பதவியில் இருந்த KT.ராகவன் வந்து அவரோட பதவியை வந்துட்டு நேற்று ராஜினாமா செஞ்சுருந்தார். அதுக்கப்புறம் பார்த்துட்டிங்கன்னா இந்த விஷயங்கள் வந்து பிஜேபியோட தலைமைக்கு வந்து சென்று தலைமை வந்து இன்றைக்கி முக்கிய முடிவுகள் எடுத்ததாகவும் அதிரடி நடவடிக்கைகள் வந்து எடுத்ததாகவும் வந்து தெரியப்பட்டிருக்கு. அது என்ன, யார் மீது எடுக்கப்பட்டது, மேலும் இந்த மாதிரியான வீடியோக்கள் வந்து இதை வெளியிட்ட நபரிடம் இருப்பதாக தகவல்கள் வந்து வெளியாகியிருக்கு. அதை பற்றி பிஜேபியோட தலைமை வந்து என்ன சொல்லியிருக்காங்க அப்படிங்கிறதையும் இந்த வீடியோவில் நம்ம பார்க்கலாம். அதுக்கு முன்னாடி நம்ம சேனலை நீங்கள் ஃபஸ்ட் டைம் பார்க்குற மாதிரி தான் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கிங்க, பக்கத்தில் இருக்கிற பெல் பட்டனை கிளிக் பண்ணிங்க, அப்போ தான் நம்ம சேனலில் போகிற வீடியோஸ் வந்துட்டு உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன்ஸில் வரும். இப்போ பார்த்துட்டிங்கன்னா இந்த KT.ராகவனோட ஆபாச வீடியோ, அதாவது ஒரு பெண்ணோட வந்து இவர் வந்து வீடியோ காலில் ஆபாசமாக பேசக்கூடிய ஒரு ரெக்கார்டட் வீடியோ வந்துட்டு சோசியல் மீடியாவில் வைரலாக பரவி வருது. இந்த வீடியோ வந்துட்டு வெளியிட்டது யாருன்னு கேட்டிங்கன்னா ஒரு யூடியூப்பர் தான், மதன் ராமச்சந்திரன் அப்படிங்கிற, மதன் டைரி அப்படிங்கிற ஒரு சேனலை வந்து நடத்திட்டு வந்த மதன் ராமச்சந்திரன் தான் வந்துட்டு இந்த வீடியோ வந்து வெளியிட்டிருக்காரு. இவர் வந்து இந்த வீடியோக்கள் மட்டுமல்ல, மேலும் வந்து 15 பிஜேபியை சேர்ந்த விஐபிகளோட வீடியோக்களும் வந்து இவர்கிட்ட இருக்கிறதாக இவர் வந்து தகவல் தெரிவிச்சிருந்த சூழ்நிலையில் இன்றைக்கி வந்து பிஜேபியோட மாநில தலைவர் அண்ணாமலை அவர்கள் வந்து ஒரு அதிரடி நடவடிக்கை வந்து இவர் மீது எடுத்திருக்காரு. ஏன்னா இவரும் வந்துட்டு பிஜேபியோட ஒரு பொறுப்பில் வந்து இருந்த ஒரு நபர் தான். நேற்று வெளியிட்ட ஒரு வீடியோ, அது வெளியிடுறதுக்கு முன்னாடி வந்துட்டு மதன் ராமச்சந்திரன் வந்து பிஜேபி மாநில தலைவர் அண்ணாமலை அவர்களிடம் வந்து பேச்சுவார்த்தை நடத்தியதாகவும், அதில் வந்து இந்த மாதிரி வந்து பிஜேபி தலைவர்களோட ஆபாச வீடியோக்கள் வந்து இவர்கிட்ட இருக்குது, அவங்க மேலே வந்து நீங்கள் நடவடிக்கை எடுக்கணும் அப்படிங்கிற தகவலுக்கு வந்து தெரிவித்ததாகவும், அதற்கு திரு அண்ணாமலை அவர்கள் வந்து என்ன சொன்னார் அப்படின்னா, இல்லை இதெல்லாம் பொய்யான வீடியோக்கள், ஃபேக்கான வீடியோக்கள், இதில் வந்தெல்லாம் முடிவு எடுக்க முடியாது, எந்த விதமான நடவடிக்கை எடுக்க முடியாதுங்கிற தகவல் வந்து அவர் தெரிவித்ததாகவும், அதனால் வந்துட்டு இந்த KT.ராகவனோட வீடியோ வந்துட்டு ஒரு ட்ரையல் மாதிரி நேற்று வந்து வெளியிட்டதாக வந்து அவர் கூப்பிட்டுருக்காரு. மேலும் அந்த 15 விஐபிகளோட வீடியோக்களும் வந்துட்டு அவர் கூடிய சீக்கிரத்தில் வெளியிட இருந்த சூழ்நிலையில் இன்றைக்கி வந்து பிஜேபி தலைமை பொறுப்பில் இருக்கக்கூடிய அண்ணாமலை அவர்கள் வந்து அதிரடி நடவடிக்கை வந்து எடுத்திருக்காரு. என்னென்னா இதில் இந்த மதன் ராமச்சந்திரன் மற்றும் வெண்பா இவங்க ரெண்டு பேர்த்தையும் பிஜேபியோட அடிப்படை உறுப்பினர் பதவியிலிருந்து நீக்கியிருக்காங்க. மேலும் மதன் ராமச்சந்திரன் மற்றும் மதன் டைரி அப்படிங்கிற இரண்டு சேனல்களும் வந்துட்டு முடக்கப்பட்டிருக்கிறதுக்கான தகவல்கள் வந்து இப்போ வெளியாகிருக்கு. அடுத்ததாக வந்து இவங்க என்ன பண்ணியிருக்காங்க அப்படின்னா, இவங்க ரெண்டு பேர்த்தையும் விசாரிக்கிறதுக்காக ஒரு விசாரணை குழு வந்து கட்சியிலேயே வந்துட்டு உருவாக்கியிருக்காங்க. அந்த குழு வந்து இவங்க ரெண்டு பேர்த்தையும் வந்து விசாரணை செய்து இந்த விஷயத்தை பற்றின முழு விவரங்களை வந்து சேகரிப்பாங்க. மேலும் வந்து இந்த விஷயங்கள் வந்து பிஜேபியோட கட்சி தலைமைக்கு வந்து தெரிவிக்கப்படும் அப்படிங்கிற தகவலும், மேலும் அந்த 15 வீடியோக்களில் வேறு யாரெல்லாம் இன்வால்வ் ஆகியிருக்காங்க அப்படிங்கிற தகவலும் வந்து அவங்கிட்டருந்து பெறப்படும் அப்படிங்கிற தகவல் வந்து இன்றைக்கி வெளியாகி பரபரப்பு கிரியேட் பண்ணியிருக்கு. அது மட்டும் இல்லாமல் இந்த விஷயத்தை பற்றி பேசுகிறக்கு பிஜேபியோட தலைவர்கள் வந்து நிறைய பேர் வந்து யோசிக்கிறதாகவும், இதில் தேவையில்லாமல் அவங்க பேரை வந்து கொண்டு வர்றதுக்கு பயப்படுறதாகவும் வந்து தகவல்கள் வெளியாகி இன்றைக்கி மீண்டும் பரபரப்பு கிரியேட் பண்ணியிருக்கு. இந்த சூழ்நிலையில் மதன் ராமச்சந்திரன் மற்றும் வெண்பா இவங்க ரெண்டு பேரும் இந்த விசாரணை குழுவுக்கு வந்துட்டு முழுமையாக ஒத்துழைப்பதாக வாக்கு கொடுத்துருக்காங்க. ஸோ இவங்க வந்து ஒத்துழைக்கும் பட்சத்தில் இவங்ககிட்டருந்து அனைத்து விவரங்களும் பெறப்பட்டு அது வந்து மீண்டும் வந்து வெளியிடப்படும் அப்படிங்கிற தகவல் வந்து இன்றைக்கி மீண்டும் வந்து பரபரப்பை கிரியேட் பண்ணியிருக்கு. அடுத்ததாக இந்த வழக்குகள் வந்து எந்த மாதிரியான சூழ்நிலைகளில் இருக்குது அப்படிங்கிறத நம்ம மீண்டும் அடுத்த வீடியோவில் பார்க்கலாம். அதுக்கு முன்னாடி நம்ம சேனலை ஃபஸ்ட் டைம் பார்க்குற மாதிரி தான் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கிங்க, பக்கத்தில் இருக்கிற பெல் பட்டனை கிளிக் பண்ணிக்கிங்க, அப்போ தான் நம்ம சேனலில் போகிற வீடியோஸ் வந்துட்டு உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன்ஸில் வரும்.